வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஒரு வாரமாகவே யூடியூப் முழுக்க அதாவது சோலோ கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை பெரிய கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி சீரியஸாக பேசி நக்கல் அடித்து கமெண்ட் பண்ணி வீடியோஸ் போட்டு அவங்கள வந்து என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது என்ன கேஸ் அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைங்க அதாவது டூ கே கிட்ஸ் வந்து செஸ்டில் வந்து டேட் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் லவ் வந்துச்சின்னு சொல்கிறது இன்னொரு வீடியோ பார்த்திங்கன்னா நாலு பசங்கள் நாலு இதே இந்த சின்ன சின்ன பசங்கள் வந்து சண்டை போட்டுக்கிற வீடியோ அதாவது லவ் அது இதுன்னு சண்டை போட்டுக்கிற வீடியோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வைரலான உடனே நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோஸை இந்த குழந்தைகள் நல்லா வாரியமைப்பு இருக்கு இல்லையா அவங்க பார்த்துருக்காங்க அவங்க பார்த்து அவங்களோட குழு பர்ஸ்னலாக போய் அந்த குட்டி வடிவேலு அப்புறம் அந்த சோபி அதாவது மொதல் வீடியோவில் அந்த செஸ்ட்டில் வந்து டேட்டோ எழுதின பொண்ணும் பையனும் அவங்க வீட்டுக்கு பர்ஸ்னலாக போய் அந்த பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னால் உங்களுக்கெல்லாம் வந்து நீங்களாம் வந்து சின்ன பசங்க நீங்களாம் வந்து என்ன சொல்கிறது இந்த சிறுவர் கேட்டகரி கீழே வருவீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இனிமேல் இந்த யூடியூப்லலாம் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சோபை பொண்ணு வந்து இன்றைக்கி வீடியோ போட்டு இனிமேல் நான் வந்து யூடியூப் பக்கம் வரலை இனிமேல் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி அவங்க வந்து அடுத்து அந்த குட்டி வடிவேல வீட்டுக்கும் போயிருக்காங்க அங்கேயும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நிறைய சமூக வலைத்தளங்களெல்லாம் உங்களோட வீடியோக்களெல்லாம் பரவுது அன்னெசரி இஷ்யூஸ் க்ரியேட் ஆகுது நீங்களாம் வந்து சின்ன வயசுங்கிறதுனால உங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு நாலு வீடியோவில் பார்த்திங்கன்னா நாலு சின்ன சின்ன பசங்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவையே வந்து கேவலமாக திட்டி மிரட்டி இவங்க கூடலாம் சண்டை போடுது ஸோ இந்த வீடியோக்களை ட்ரோல் பண்ணுறவங்க மீமி போடுறவங்க அப்புறம் இதை விமர்சனம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த இந்த இவங்களை பற்றியான வீடியோஸை வந்து யூடியூப்பில் அடிக்கடி போட்டுட்ருக்காங்க அடுத்து வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக தான் ஏன்னா குழந்தைகளை அதாவது பதினெட்டு வயசு ஆகாதவங்களை இந்த மாதிரி முகத்தை காட்டி அவங்கள விமர்சிக்கிறதோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது கலாய்க்கிறதோ இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் ஆஸ் பர் த லா இதெல்லாம் வந்து கண்டிக்க பட வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அதனால் யாராவது நீங்கள் அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை எடுத்துருங்க ஏன்னா இந்த இஷ்யூஸ் வந்து சீரியஸ் ஆகி குழந்தைகள் நல வாரிய வாரியத்தோட அமைப்புக்கிட்ட கீழே போனதினால அவங்க வந்து இதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க முதல்ல வந்து அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த குழந்தைங்கள போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நீ வராத மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் இந்த கலாய்க்கிறேன்னு சொல்லி இந்த அந்த பசங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்கிறேன்னு சொல்லி அந்த பசங்களோட மூஞ்சியெல்லாம் காட்டி விமர்சனம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதையும் தூக்கிடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப் இந்த குழந்தைகள் நல்ல வாரியம் சில விஷயங்கள சீரியஸாக இருக்கும் எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன குழந்தைங்களோட ஃபோட்டோலாம் காட்டி நீங்கள் வீடியோ போடுறதோ சமூக வலைத்தளங்களில் பரப்புறதோ இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு தப்பு தான் இந்த மாதிரி வீடியோக்கள் அதனால் வீடியோ போட்டவங்கெல்லாம் தயவு செஞ்சு பெட்டர் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் இது நான் வந்து காமெடிக்காக சொல்லலை நீங்கள் வேணால் நியூஸை பார்த்துக்கங்க ஸோ அவங்க அப்ரோச் பண்ணது அந்த குழந்தைங்கக்கிட்ட போய் பேசுனது எல்லா தகவலும் அதில் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பாய்